அன்பு நண்பர்களே, அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசகப்பூர் மக்களே அனைவருக்கும் கவிஞர் தில்பாரதி அவர்களின் அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தம்மா துண்டு கவிதை பற்றி நம்ம காண இருக்கிறோம். தம்மா துண்டுனா ஒன்றும் கிடையாது, ஹைக்கூ கவிதை தான் அது. ஜி பாபு திருச்சி மாவட்டத்தில் வந்து எழுதியிருக்காரு, அவர் அருமையாக எழுதியிருக்காரு. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணது. வறண்ட நிலம் ஈரமானது, வறண்ட நிலம் ஈரமானது, தண்ணில்லாரி கவிழ்ந்து. எப்படி பாருங்கள், வறண்ட நிலம் ஈரமானது, தண்ணீர் லாரி கவிழ்ந்து அப்படின்னு அருமையாக எழுதியிருக்காரு. இது தெரியும் உங்களுக்கு, இந்த ஹைக்கோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நேராக உறிஞ்சி தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஆனால் இந்த வறண்ட நிலம் ஈரமானதுக்கு மழை பெய்தா அப்படின்னா அது இல்லை, அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டே போகிறாங்க. இந்த நிலத்தடி நேரம் உறிஞ்சி தான் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருக்காரு. ஏன்டா நிலம் வந்து ஏன் வறண்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு அருமையாக வந்து அங்கே முடித்து இங்கே தொடங்கி இங்கே தொடங்கி அங்கே முடிச்சிருக்காரு. வறண்ட நிலம் ஈரமானது, தண்ணீர் லாரி கவிழ்ந்து. தரிசி நிலம்தான் பயன்படுத்தாதவரை, தரிசி நிலம்தான் பயன்படுத்தாதவரை நூலகம் அப்படிங்கிறார். அதாவது நூலகத்தையும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. உண்மையில் தரிசு நிலம் தான், தரிசு நிலம் ஆயிடுச்சு புத்தகம்லாம், நீ தரிசு நிலம் ஆயிடுச்சு எப்படிறா அப்படின்னா பயன்படுத்தாதவரை நூலகம், நூலகத்துக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, படிப்பு அவரை தான் இல்லை அப்படிங்கிறத அருமையாக சொல்கிறாரு. தரிசு நிலம்தான் பயன்படுத்தாதவரை நூலகம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே ஒரு அருமையான ஹைக்கூ இது. ஜி பாபு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு அருமையான ஒரு கைத்தறி நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது பாருங்கள், மூச்சு காட்டில் வாழ்க்கை வண்டி வித்துவான் அப்படிங்கிறாரு. மூச்சு காற்றில் வாழ்க்கை வண்டி, எல்லாத்துக்கும் மூச்சு காற்றுல வந்து உயிர் இருக்குன்றாரு, ஆனால் வாழ்க்கை வண்டியே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. மூச்சு காற்றில் வாழ்க்கை வண்டி வித்துவான் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே அருமையான ஹைக்கூ இது. சிறுவர்கள் கட்டிய மணல் வீடு, விருந்தாளியாக நண்டு அப்படிங்கிறார். சிறுவர்கள் கட்டிய மணல் வீடு, விருந்தாளியாக நண்டு, அருமையான ஹைக்கூ இதுவும். அடுத்தவர்கள் பிறந்த நாளில் இறந்து விடுகிறது, ஈசல் அப்படிங்கிறார். பிறந்த நாளில் இறந்து விடுகிறது ஈசல், இது ஒரு அருமையான ஹைக்கூ தான் அது. அதாவது அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே இருந்தது, இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தாருனாக்கா ஒரு ஐம்பதாவது பிறந்த நாள், நூறாவது பிறந்த நாள்னு வைப்பாங்க, ஆனால் அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே இறந்துடுது அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருக்காரு. பிறந்த நாளில் இறந்து விடுகிறது ஈசல் அப்படிங்கிறது ஜி பாபு திருச்சி அவர்கள் அருமையாக எழுதியிருக்காரு. இதுவரை இந்த வீடியோ பார்த்தாங்க உங்களுக்கு நன்றி தந்து கொண்டு, மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கொதியோடும் அருமையான புத்தகத்தோடு அருமையான சுத்தனோடு உங்களை சந்திக்க முடியும். குழந்தை விடைபெறுது உங்கள் அன்பு தில்பாரதி. மறக்காமல் வீடியோ கீழே பாருங்கள், சோப் பண்ணுறோம், அதில் சப்ஸ்கிரைப் நம்பர் வரும், உங்களுக்கு என்ன கீழே இருக்கும் உங்களை அவசியம் தெரியுங்க. வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், லைக் பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நம்ம அந்த தில் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நண்பர் தில்பாரதி. நன்றி, நன்றி, நன்றி.